வெல்கம் டு பச்சை நிறமே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அருணா. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு காய்கறி வகையை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட். கேரட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள், கேரட் என்ன வகையான ஒரு வெஜிடபிள், கேரட்டில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது, அண்ட் கேரட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கேரட் அதிகமாக எங்கே விளையும், அது எந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்லாம், கேரட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் வந்து மண்ணில் விளையக்கூடிய காய்கறி வகையிலே ஒன்று. அதனுடைய வேரில் இருக்கக்கூடிய அந்த கிழங்க தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். கேரட்டை இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி நம்ம கேரட்டுன்னு தான் உச்சரிப்போம். இது ஒரு அட்டகாசமான ஹெல்த் ஃபுட்டுங்க. இதை சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இது யூஸ்வலாக சில்ட்ரன்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு காய்கறி வகை தான். குழந்தைங்களே சும்மா கறக்கு முறக்கு நல்லா க்ரன்ச்சியாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு காய்கறி வகை. இதோட டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதை சாப்பிடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. கேரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத முதலாக வந்து யூரோப் அண்ட் சவுத் ஏஷியா அந்த மாதிரியான ஊர்லேருந்து தான் விளைஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே சத்தான ஒரு காய்கறி இது. கேரட் என்னென்ன மாதிரி சீசனில் அதிகமாக விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ அந்த மாதிரி இயர் எண்டில் ஒரு 4 மாதம் வந்து இந்த கேரட்டோட விளைச்சல் அதிகமாகவே இருக்குங்க. கேரட்டை எங்கே வேணால் நம்ம வச்சு வளர்த்தலாம், வீட்டில் கூட நம்ம வந்து வச்சு வளர்த்தலாம். ஆனால் கேரட்டை வளர்த்தும் போது ப்ராப்பரான ஒரு சன்லைட்டில், கல் இல்லாத சுத்தமான மண், அந்த மாதிரி சுத்தமான அதுக்குன்னே மண் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பரான இடத்துல வச்சு ப்ராப்பரான தொட்டியில் வச்சு நம்ம நல்லா பிளான்டேஷன் பண்ணி அதோடய விதையை வச்சு அதை வந்து வளர்க்கலாம். இது வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 120 நாள் ஆகும். இதுவே ப்ராப்பரான ஒரு சன்லைட்லேயும் ப்ராப்பரான மெத்தட்லேயும் நம்ம வளர்த்தணும் அப்படின்னா ஒரு 70 நாள் 75 நாள் ஆகலாம். ஸோ கேரட்டோட நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தவும் விருப்பப்படுவீங்க. கேரட்டாக நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக கூட சாப்பிட்லாங்க. பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா அதை வாஷ் பண்ணி, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணுறது வந்து பேக்கிங் சோடாவில் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேரட்டை வந்து ப்ராப்பராக பீல் பண்ணி அதுக்கப்புறமா அதை சாப்பிட்லாம். கேரட்டை வந்து எந்த மாதிரி வேணால் நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. அதை ஸ்டீம் பண்ணலாம், பாயில் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம், ஆரல் சூப் மாதிரி பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். கேரட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் செய்யலாங்க. வீட்டிலே வந்து நம்ம நிறைய ஸ்வீட் வகைகள் வந்து கேரட்டை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட் ஹல்வா கூட செய்யலாம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் கேரட்டில் வந்து நம்ம சாம்பார் வைக்கலாம், அதை பொரியலாக பண்ணலாம். அந்த மாதிரியான ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கேரட்டை வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலட்ஸ்லாம் கேரட் ரொம்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேலட்ஸில் கூட பச்சை காய்கறியான கேரட் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 41% ஆஃப் கேலரி இருக்குது. வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 88% வரை இருக்குது. அண்ட் ப்ரோட்டீன் வந்து 0.9 கிராம்ஸ் இருக்குங்க. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 9.6 கிராம் இருக்குது. அதாவது கார்போஹைட்ரேட்ஸில் வந்து இதில் எந்த மாதிரியானது இருக்குன்னா சுக்ரோஸ் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் சுகர் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.7 கிராம் இருக்குதுங்க. ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது 2.8 கிராம்ஸ். இந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் 7வதாக பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் இருக்குது. ஃபேட் வந்து 0.2 கிராம்ஸ் இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இதில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ். இந்த 7 நியூட்ரியன்ஸும் இதில் அடங்கியிருக்கு. அண்ட் இதில் மெயினாக என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்னா ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ இருக்குது. அந்த விட்டமின் ஏல வந்து அதிகமாக வந்து பீட்டா கேரோட்டின் தன்மை வந்து இருக்குங்க. அந்த தன்மை வந்து என்ன பண்ணுன்னா விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த விட்டமின் ஏனால் நம்ம உடம்புல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஏற்படும்னா ஒரு நல்ல குட் விஷன் கிடைக்கும். நமக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறுலேருந்தும் நமக்கு வந்து விடுபடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கேரட் தான். நம்மளோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் இம்யூனிட்டி பவரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் சத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து அதிகமாக ஆக்ட் ஆக வைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் K1. விட்டமின் K1ல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெயினாக இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து நம்ம பாடியோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
அண்ட் ஃபைனலாக விட்டமின் B6. இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளை எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. விட்டமின்ஸோட தன்மைகள் எல்லாமே இதுதான். இப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ கேரட் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெயிலெல்லாம் போகிறோம், வெளியே போகிறோம், வரோம், அப்போ அந்த சன்லைட்டோட ரேடியேஷன் வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது அதை அஃபெக்ட் ஆகாமல் நல்ல ஒரு தனித்துவமே கொடுக்கும், ஒரு க்ளோயிங் ஸ்கின்னே கொடுக்குங்க. ஸோ ரொம்பவே வந்து சன்னால் அஃபெக்ட் ஆகாமல் இருந்து இது வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய லிவரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய டைப் ஆஃப் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஆஃபன் வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதிலிருந்தெல்லாம் வந்து இந்த கேரட் வந்து ரொம்பவே நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். இந்த கொலஸ்ட்ராலை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுதுங்க. கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுனால யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கும் அதிகமாக வராது. கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனால தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடும். இப்போ கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறதுனால இது வராது. ஸோ அதிகமாக நம்ம கேரட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி கேரட்டில் இருக்கக்கூடிய தன்மை வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேலரிஸ் அதில் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால நமக்கு வந்து நைட் பிளைண்ட்னஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அண்ட் இ வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகி நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஷைனியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கேரட் வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம், எத்தனை டைம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து கேரட் வந்து 10 கேரட்ஸ் எடுத்துக்கலாங்க. அதிகபட்சம் வீக்லி வந்து 10 கேரட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. கேரட்டில் இருக்கக்கூடிய மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அதிகமாக எடுத்துக்க எடுத்துக்க நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் சக்தி வந்து அதிக அளவில் நம்ம உடம்புல போக 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 ஸ்கின் கலர் சேஞ்சஸ் ஆகும். நார்மலை விட அப்நார்மலாக வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வீக்லி வந்து 10 கேரட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு அதிகமாக வேணாம். ஓகே, இன்றைக்கி கேரட்டோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.